சேலஞ்ச் அக்செப்டட். சமீப காலமாக வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஏன் டெலிகிராம் ஆகட்டும், எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அதிகம் ட்ரெண்டிங் ஆகிற ஒரு வேர்ட் சேலஞ்ச் அக்செப்டட். நிறைய பேர் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸும் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாட்ஸ்அப் டீப்லேயும் ஃபோட்டோவாக போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை ஏன் ஒரு நல்ல சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கான ஒரு முதல் முயற்சி, ஒரு சிறு விதைன்னு சொல்லலாம். நானே ஃபுட்டு செஞ்சு என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் இந்த திடீர் முடிவு? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், என்னுடைய பழைய வீடியோ ஒன்று உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஹலோ பாஸ், வணக்கம். மை நேம் இஸ் ப்ரௌனி. செம க்யூட் ஆகுதில்ல? இருந்தாலும் ஏனோ தெரியல, சிலரை நான் பார்த்து சோம்பேறி கழுதன்னு கூப்பிடுறாங்க. வெரி ஹர்ட்டிங் பாஸ். இட்ஸ் ஓகே. என்னடா நாய் பேசுதுன்னு பார்க்குறீங்களா? அதை விடுங்க பாஸ், எங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு அண்ணா ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்டாப்புல. அண்ணனை பற்றி தான் தெரியும்ல, அன்பானவர், பண்பானவர், நல்லவர், நேர்மையானவர். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, வாரத்துக்கு 2-5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுவாப்புலன்னா பார்த்துக்கோங்களேன். ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நிறைய சொல்லலாம், பட் 2 பிஸ்கட் பாக்கெட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, டாபிக் வரும். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டார்லிங், ஒயிட்டி, ஏரியா பியூட்டி, ஜூலி, முரட்ட சிங்கல், மணி, லேசி பப்பி மற்றும் பலர். எப்பா யார் பேராவது சொல்லணும்னா கோச்சிக்காதீங்க, அண்ணன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவாப்பில் கண்டிப்பாக உங்களுடைய பேரை அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இன்னொரு ரிக்வெஸ்ட், எங்களை தெரு நாயினு கூப்பிடாதீங்க பாஸ், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. உங்கள் பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஸ்ட்ரீட் டாக் செமையாக இருக்குல்ல, அப்படியே கூப்பிட்டு பாருங்களேன், ஸ்ட்ரீட் டாக். ஓகே, கான்செப்ட் சொல்லணுங்கள. நம்ம வீடியோ ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரி, ஃபஸ்ட் ஆஃப் காமெடி, செகண்ட் ஆஃப் ஆக்ஷன். இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம். நிறைய வீடுங்களில் பிள்ளைங்க பெற்றவங்களை பார்த்து, நானாக பெற்றுக்க சொன்னேன், நீ தானே பெற்றுக்கினேன், ஏன் என்னை பெற்றுக்கினன்னு கேட்கும்போது எப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி வலி ஏற்படுமோ அப்படி ஒரு வலி மாதிரி தான். உங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் இருந்த எங்களை எடுத்துன்னு வந்து வளர்த்துறீங்க. எப்படி பசி அடக்க முடியாமல் ஒரு நல்ல பிரியாணி கடையில் அன்லிமிட்டட் பிரியாணியை வாங்கி வேக வேகமாக சாப்பிட்டு பாதி தட்டு சாப்பிட்டு பாதி தட்டு வச்சுட்டு போன மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசை முடிஞ்சு போச்சுன்றதுக்காக 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ திருப்பி ரோட்டுக்கே கூட்டு வந்து விட்டுடுறீங்க. இது என்ன பாஸ் நியாயம்? எங்கள் நிலைமை தான் அப்படின்னு பார்த்தா அதை விட மோசம் ரோட்லேயே தெருவிலே இருக்கிறவங்களோட நிலைமை. ஒரு ஏரியாவில் வாட்ச்மேன் இருந்தால் குறைஞ்சது மாதத்துக்கு 100 ரூபாவது கொடுப்பீங்க. இல்லைன்னா நேபாளி குர்கா வந்தாங்கன்னா வீட்டுக்கு 20 ரூபாவது கொடுப்பீங்க. ஆனால் அது ஏனோ தெரியல, எங்களுக்கு 2 பாக்கெட்டு பிஸ்கட் கூட வாங்கி போட மாட்டீங்க. இதெல்லாம் வேற கொடுமை. கடுமையான பசியில் மயக்கத்தில் எங்கேயாவது சாஞ்சு உக்காந்துக்கும் போது அம்மா அவங்க பிள்ளைங்கள பத்திரமா கூட்டின்னு போகிறேன்னு, டேய் டாக் இருக்குடா பார்த்து போடான்னு சொல்கிறது. நாங்களே பரிதாபமாக எங்கேயோ படுத்து நிற்கும் போது எங்களை பார்த்து டாக் இருக்குன்னு சொன்னால் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க தப்பு எங்கே இருக்குன்னு. இதனால தாங்க சில இடங்களில் சில சம்பவங்கள் ஏற்படுது. இதே நேரத்தில் சில நல்லவர்களை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். எங்களுக்காக அவங்க நேரத்தையும் ஏதோ அவங்களால் முடிஞ்ச பிஸ்கெட்டோ கறியோ வாங்கி போட்டு எங்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் வீடுங்க பக்கத்துலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாய் இருக்கும். மறக்காமல் அந்த நாய்க்கு குறைஞ்சது வாரத்தில் 2 பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி போடுங்க. குஜல் கடையில் போடுற மாதிரி பழைய பொருட்களை மட்டும் போடாமல் நீங்கள் சாப்பிட்ற புதுசாக செஞ்ச ஏதாவது சில உணவுகளை எங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோவில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பான் ஆண்டனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. என்னுடைய இந்த முயற்சியை சிலர் கமெண்ட் பண்ணாங்க, மனுஷனுக்கே இங்கே சோறு இல்லை, நாய்க்கு சோறு இல்லைன்னு நீ வருத்தப்படுறன்ட்டு. எது எப்படியோ சேலஞ்ச் அக்செப்டட், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஃபுட்டு கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு, நான்வெஜ்ஜே கொடுத்துடலாங்க. ரொம்ப காசுலாம் இல்லைங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற சிக்கன் கடைகளில் போயிட்டு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், கோழி, தலை, கால், பொறிக்கப்பட்ட தோல் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, சொன்னது மாதிரி சிக்கன் வாங்கின்னு வந்தாச்சு, நல்லபடியாக சுத்தமும் பண்ணியாச்சு. நான் ப்ரொஃபஷ்னல் கேட்டரிங் பர்சன்லாம் கிடையாது, ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் சுத்தமான ஒரு டேஸ்டியான ஃபுட்டை இன்றைக்கி கெஸ்ட்டாக வர போகிறேன், ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன்.
சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன்றதுக்காக இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் ஃபுட்டு கொடுக்குற ஆள் நான் இல்லை, ரெகுலராக ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. எனிஹவ் இதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் தேவைன்றதுனால எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட இருந்து அவங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்ணாத ரேஷன் அரிசி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா ரேஷன் அரிசின்றது நல்லாவும் இருக்குது, அதே சமயத்தில் சீப் அண்ட் பெஸ்ட். என்னப்பா அது குக்கர் பெருசாக இருக்குது அரிசி கம்மியாக இருக்குன்னு உங்களை கேட்க தோணலாம். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வீட்டில் குக்கர் பெருசாக தான் இருக்குது, நம்மளை மாதிரி மனசும் பெருசு. என்ன அரிசி கொஞ்சமாக போட்டாலும் சாதம் வந்தால் அதிகமாக வரும்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே, குக்கர் ரெடி, குக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விசில் வந்தாச்சு, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, ரெடி டு சர்வ். சூடு இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூடு இறங்கினதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட்டுங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணலாம். தி ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் அஸ். நம்மளை நோக்கி ஓடி வர அந்த அன்பை பாருங்கள். அந்த அன்பை பார்க்கும் பொழுதே அது ஒரு மெனக்கெட்டை எடுத்து செய்கிற அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தோணாது. இன்னும் நிறைய பேர் கேட்க தோணும், இதுக்கெல்லாம் போய் சமைச்சிட்டு உட்காந்துக்கணுமா, நம்ம சாப்பிட்டதில் ஏதோ கொஞ்சம் இருந்தால் போடலான்னு. அது கரெக்டு தாங்க, ஆனால் என்ன நிறைய பேர் கொஞ்சம் வைக்கலான்னு யோசித்து யோசித்து அவங்க வீட்டில் செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, அதனால் கடைசியில் எதுவுமே வைக்காமல் மறந்து போய் ஃபினிஷிங்கும் முடிச்சிடுறாங்க. அப்புறம் எதை எதுன்னு போய் அங்கே வெளியில் வைக்கிறது? நிச்சயமாக இந்த சேலஞ்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சேலஞ்சை பார்த்து நீங்கள் செய்ய ஆரம்பித்ததை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்கள் ரிலேட்டிவ்ஸும் இதே சேலஞ்ச் எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன, நிறைய நாய்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத நிறைய செலவுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கே இங்கே சோறு இல்லை, நாய்க்கெல்லாம் சோறான்ற கேள்வி கேட்க தோணாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய இளைய சமுதாயமும் உங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நாளைய தலைமுறைக்கு சிறந்தது ஒரு மாற்றமாக ஏற்படும்ன்றதை நிச்சயமாக நம்மளால் நம்ப முடியுது. இதே முயற்சியோடு நீங்களும் இந்த பதிவை எவ்வளோ பேருக்கு அதிகமாக அனுப்ப முடியுமோ முயற்சி பண்ணி அனுப்புங்க. இது என்னுடைய விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, என்னுடைய விளம்பரத்துக்காக நான் பண்ணணுன்னா எவ்வளோ பண்ணலாம். ஏன் என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் காமிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டைம் பாஸிங்கான ஒரு விஷயத்த பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாமல் இல்லை, அது தேவையும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நாலு பேருக்கு நல்ல விஷயமாக அமையும், ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் செஞ்சுருக்கேன். இந்த பதிவை செய்யும் முன்னாடியே எனக்கு சொன்ன நிறைய பேர் சொன்ன விஷயம், இதெல்லாம் ஏன் உன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க, இதெல்லாம் செஞ்சு உனக்கு என்ன வந்துட போகுதுன்ற கேள்வி தான். அது வருதா வரலையான்றது இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தாங்க இருக்கும். ஏன்னா ஒருவேளை அவங்க சொன்னது கூட உண்மையாக இருக்கலாம். ஏன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும்னு இன்னும் எங்களை மாதிரி சிலர் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லை அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினா வேறு என்னங்க பண்ணுறது? அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறித்தான் ஆகணும். மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆன்ட்டி. Thank you.